அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி வீடு வானிழந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று ஊக்கத்தோடு போராட்டத்திற்கு குரல் கொடுத்த வாசுதோடு அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அவர்களை தொடர்ந்து இன்னும் இரண்டு மிகப்பெரிய பேச்சாளர்கள் 6 மணிக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும். ஆனால் 20-35 நிமிடங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஆணித்தரமாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருந்தலைவர் திரு பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெற்ற மாபெரும் கண்டன பேரணியும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன கூட்டத்திற்கும் தலைமை பொறுப்பினை ஏற்றக்கூடிய கூடலூர் சட்டப்பேரவை உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்குரைஞர் திராவிடமணி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களே, மத தலைவர்களே, அன்புள்ளம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பெருந்திரளாக இந்த ஊர்வலத்திலே பங்கேற்ற அத்துணை பொதுமக்களுக்கும் இந்த பேரணி அமைதியாக நடத்துவதற்கு காவல்துறையும் நமக்கு ஒத்துழைத்தது அவர்களுக்கும், இந்த பேரணி நடைபெறுகின்ற பொழுது கடை அடைத்து உதவிய வியாபார பெருங்குடி மக்களுக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு எப்போதுமே கொஞ்சம் திமிர் அதிகம். அதுக்கு என்ன காரணம்னா, எங்களை ஆளாக்கிய தந்தை பெரியார் இன்னைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் டெல்லியில் அதே போல பஞ்சாப்ல மத்திய பிரதேசம் எல்லாம் பெரியாருடைய பழத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு வேண்டும் வேண்டும் பெரியார் வேண்டும் என்று அங்கே முழக்கமிடுகிறான். பெரியார் மறைந்து 50 வருஷம், பெரியார் சொன்ன தத்துவங்கள் இப்பதான் போய்கிட்டு ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. பெரியார் ஒரு மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய விஷயம், நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று நாங்கள் எண்ணிருந்தோம். காலம் போதா, உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது, பிரிந்து போச்சு. பிரிந்து போன போது முகமது அலி ஜின்னா அவர்கள் பார்த்து கேட்டார், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவராக இருந்த, முஸ்லிம் லீக் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய காயிதமில்ல சாஹிப் அவர்களை பார்த்து கேட்டார், சாஹிப், இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னார் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று முகமது அலி ஜின்னா சொன்ன போது மரியாதைக்குரிய காயிதமில்ல சாஹிப் சொன்னார், நீ பாகிஸ்தானி, நான் இந்தியன், என் நாட்டு பிரச்சனையை நான் தீர்த்துக் கொள்வேன், நீ தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முழக்கமிட்டவர் மரியாதைக்குரிய காயிதமில்ல சாஹிப். அப்ப எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இப்ப? இது மோடிக்கு தெரியுமான்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு பாவம். அவரு நீங்க நினைச்சுக்கிற மாதிரி பெரிய ஆள்லாம் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த ஆள் வந்து பிசி ஃபார்வர்டு கம்பி, ஐயர் அல்ல, பேக்வர்டு கம்யூனிட்டி. அதனால அவர் வந்து மீமி சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தே தீரணும், அவ்வளவுதான் அந்த ஆளுக்கு. அதே போல இன்னொரு ஆள் இருக்கிறார். இப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இளைஞர்கள்லாம் நிறைய போன் வச்சிருக்கீங்கல்ல, அது என்னென்னமோ பாக்குறீங்க, அது அப்படியே போன் அடிங்க, நெட்டை ஆன் பண்ண ஆன் பண்ணிட்டு கூகுள் போங்க, டாப் 10 கிரிமினல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. டாப் 10 கிரிமினல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல யார் படம் வரும் தெரியுமா? மோடி படம் வரும். இது எம்எல்ஏ உள்ள தப்பல்ல,
கூகுள்ல இருக்கு. கூகுள்ல இருக்கு, இப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல கூகுள்ல இருக்கு டாப் 10 கேபினட்ஸ்க்கு ஒரு ஆள் நாட்டுடைய பிரதம மந்திரி. வேற எங்க முடியும்? அவர்கிட்ட போய் நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்? அதைத்தான் கொண்டு வருவார். நண்பர்களே, இவர்கள் சுதந்திர நம்முடைய சகாதாரம் பேசும்போது சொன்னார், நான் முழுமையும் சொல்லுவார் நினைத்தேன். அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே பங்கேற்று மரணம் அடைந்தவர்கள் எத்தனை பேர் என்கின்ற புள்ளி விவரத்தை யார் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். மொத்தம் 61,795 பேர் இஸ்லாமியர்கள் அங்கு கொல்லப்பட்டார். அது கீழே வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தேன் யார் நான் பார்த்தேன், சீக்கியர்கள் 3,850, 30,850 பேர். அதுக்கு கீழே பார்த்தேன் கிறிஸ்தவர்கள். அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு கீழே அடியில பார்த்தேன் அவன் யாரான்னு பார்த்தோம்னா பிராமணர்கள். இந்த சொல்றானே நெத்தியில பிறந்தவன், கையில் தோளில் பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், இந்த ஐயர் ஐயங்கா சாஸ்திரி அவையிருக்கானே, அவன் எத்தனை பேர்றான்னு பார்த்தேன். ஒரு நாய் இல்லையா? ஒரு ஆள் கிடையாது. அவன் எப்பயும் அப்படித்தான் இருப்பான். நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்மால் கோயில் கட்டுவான், கல் கொண்டு வருவான், செங்கல் கொண்டு வருவான், கோயில் கமிட்டி அமைப்பான், கமிட்டியெல்லாம் காசு பிரிப்பான், வீடு வீடா போய் பணம் வாங்குவான், எல்லாத்தையும் கொண்டு கட்டி முடிப்பான். அப்புறம் இவன் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவான், அப்புறம் சொல்லுவான் நீ உள்ள வரக்கூடாதுமா, அப்புறம் நீ உள்ள வரக்கூடாது அப்படிமா. இவன் எட்டங்கள்னு சாமி முடிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன, அவன் வேலை சரியா நடக்கும். அப்ப நோகாம நோபு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆள் தான், இவங்க தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. இந்த சுதந்திர போராட்ட வரலாறுல இவங்க யாரும் கிடையாது. மகாத்மா காந்தி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கொண்டுட்டாங்களே பிரிட்டிஷ்கார பாதுகாப்பா வச்சிருந்தான். சுதந்திரம் அடைவதற்கு வந்தால் சுதந்திரம் அடைவதற்கு வரை வரைக்கும் மகாத்மா காந்தி அவர்களை பாதுகாப்பா வச்சிருந்தான். போர் தட்டங்கள சரி, போர் தள்ள சுட்டது துட்ட, நீ எப்படி போயிருக்கணும், உன்னுடைய முகத்தை மாற்றாமல் போயிருக்கணுமா இல்லையா, நீ யாருன்னு அடையாளம் காட்டாம போயிருக்கணுமா இல்லையா, எப்படி தெரியுமா போறான், தாடி வச்சு குல்லா வச்சு நெத்தியில இந்த வந்து முஸ்லீம்கள் தொழுதா இங்க ஒரு அடையாளம் வருமே, அந்த அடையாளத்தை வச்சு துப்பாக்கியில சுட்டு கடைசியில் அவன் வந்து ஒரு இஸ்லாமியன் தான் மகாத்மா காந்தியே சுட்டா என்கிற நிலைமையை உருவாக்கிய இந்த சங்கிகள் கூட்டம் நாடு முழுக்க கலவரம் ஏற்பட்டது. இளைஞர்கள் வரலாறை தெரிந்து வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. இஸ்லாமிய இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த எங்க மீது ராஜீவ்காந்தி கொண்ட போது எங்களுக்கு பழி போட்டாங்களே, அது போல அப்படி பழி போட்டார்கள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். நண்பர்களே, அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது, மொபைல் போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, பேஸ்புக் கிடையாது. அங்கிருந்து அழைத்தார்கள் டெல்லியிலிருந்து. யாரை? தந்தை பெரியாரை அழைத்தார்கள். நான் பெரியார் அவர்களே இதை என்ன செய்யலாம் என்று கேட்டபோது பெரியார் சொன்னார், ஒன்றும் பெரிய தத்துவம் எல்லாம் இல்லடா, யாரா சுட்டான்னா ஒரு முஸ்லீம் சுட்டான், அவனை புடிச்சிட்டு வா, புடிச்சு வந்தாச்சு வேட்டிய தூக்கி பாடுற, யாருன்னு தெரியும் சொன்னார் பெரியார். பெரியார் சொன்னா கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும், ஆனா சரியா இருக்கும். போராட்டம் நின்று இஸ்லாமியருடைய தாக்கத்தை நிறுத்தி அறியார் ஒரு கிழவன் நிறுத்தி காமித்தார், அது வரலாம். இன்னைக்கு இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாட்டில் குடியுரிமை சட்டம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நீங்களே நாடு முழு 4 வருஷமெல்லாம் இருக்க போறீங்களா, என்ன மோடியும் இவர் மட்டும் இருக்க போறாங்களா, என்ன உங்களுடைய நோக்கம் என்ன? இன்னொன்னு கூட சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். எங்கடா இஸ்லாமியர் பயப்படுறாங்க, நீ தான்டா அவங்களை பார்த்து பயப்படுற படுவாள். இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்கள் உன்னை பார்த்து பயப்படல, இஸ்லாமியர்கள் பிஜேபியை பார்த்து பயப்படல, இஸ்லாமியர்கள் பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து பயப்படல, நீதான் இஸ்லாமியர்களை பார்த்து பயப்படுகிறாய். ஆயினால் தான் தொடர்ச்சியான சட்டங்களை கொண்டு வருகிறாய். தொடர்ச்சியான சட்டங்களை கொண்டு வருவதா இல்லையா? முத்தலாக்குங்கிற 370 ஆட்சிகளை எடுத்துட்டேங்கிற, அதுக்கப்புறம் இப்ப வந்தீங்க குடியுரிமை சட்டங்கிற, இப்படி ஒன்றன் மீன் ஒன்றாக கொண்டு வந்தே கொண்டிருக்கிற. அப்ப யார் யாரை பார்த்து பயப்படுவது, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஒரு விஷயத்துல நான் சந்தோஷப்படுவேன், உங்களையும் இந்த இலங்கை தமிழையும் ஒன்னா சேர்த்தான் போறவன்.
ஏய் உள்ளபடியும் ஒரு சொல்றேன் கேளு, எங்க கிழவன் என் பெரியார் சும்மா சொல்லலடா, பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்ப விட்டுறா, பாப்பான அண்ணான்னாரு பாரு, அது சரியா இருக்கு பாரு, கரெக்டா கோத்து விட்டான் பாரு. அதுக்கு இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்ல ஒரு விளக்கண்ண இருக்குது, மண்டி விளக்கண்ண, யாரு யாருங்க, எடப்பாடி பழனிசாமி. அது அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்ன மாதிரி சொன்னோம்னா டைம் நக்கி அவர், அது போய் டெல்லியில போயிட்டு நான் போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டேன். என்ன பேசுன சொல்லு, என்ன பேசுன, அந்த ஆள் போய் அங்க நிக்கிறான், ஓ பண்ணிச்சம் போய் நிக்கிறான், அமித்ஷாவை மோடி நின்று பேசிக்கிட்டு இருக்கானுங்க, சோர்கை அப்படிங்கிற ஆவணம் பார்த்து தளபதி சார் ஒரு 10 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இந்த பையனை காலி பண்ணுங்கன்னு சொன்னோம். கேட்கிறேன், அவர் சொன்னாரு, நான் கலைஞருடைய மகன், குறுக்கு வழியிலே போக மாட்டேன் என்று மிக தெளிவாக சொன்னதுனால் இதெல்லாம் போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லியிலிருந்து பேட்டி கொடுத்து, இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அப்ப யாருக்கு பாதிப்பு? அப்ப யாருக்கும் பாதிப்பு இல்லை. சரி, அப்ப என்னதான் சொல்ல வர்ற, இரட்டை உரிமை கொடுக்கலாம். இரட்டை உரிமைனா என்ன? இரட்டை உரிமை என்று சொன்னால் இரட்டை உரிமை தான் வழக்கமாத்து கட்டாயம். இரட்டை உரிமைன்னா இரட்டை உரிமை தானா? பெரிய அறிவாளி. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம நேரம் இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன பண்றது? இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மோடி அமித்ஷா கூட்டம் அயோக்கிய கூட்டம், இந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய 83 பேர் பிஜேபி மேல் சபையில், 83 பேர் பிசிபி, 13 பேர் திரிணாமுல் காங்கிரஸ் இல்லையா? அப்புறம் வந்து விஜய் ஜனதாதளம், அதுல ஒரு 12 பேர், திமுகவில் 5 பேர், 10 பேர் அதிமுக, ஒரே ஒரு ஆள் வந்து பாமக, அது அங்க டயர் நக்கினதுக்காக கொடுத்தது, அது அவருக்கு பாட்டாளி மக்கள் அன்புமணிக்கு, அன்புமணி என்னும் நான் முதலமைச்சராக போறாராம் அவரு. அவர் இந்த 11 பேரும், 83 பேர் பிஜேபி இருக்கிறான், இந்த 11 பேர் நீ ஓட்டு போட வேண்டாம், வெளிநடப்பு செய்திருந்தால் இந்த சட்ட மசோதா வந்திருக்கா? மானம் கட்டவனுங்க, கட்சிக்கு பேர் அண்ணான்னு வச்சிருக்கிற முன்னாடி, அங்க எங்கேயாவது அண்ணான்னு சொன்னா மூஞ்சில அடிக்கணும். அண்ணாவுக்கும் என்னடா சம்பந்தம் உனக்கு? இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வருவதற்கு இந்த 11 எரும மாடுவை கையெழுத்து போட்டு சார் ஆதரவு தெரிவிச்சான், அதனுடைய விளைவாக இன்றைக்கு சட்டம் பாஸ் ஆகியிருக்கிறது. இப்ப சொல்றாரு இவர் 2-1 இல்லைன்னு சொல்லி, எனக்கு முன்னாடி சாதி பாவம் பேசினார் ரொம்ப வேகம், அப்படி அப்படி பேசி கேட்டதே இல்லை, கூப்பிட்டு கேட்டேன் என்ன தம்பி அப்படின்னு, டென்ஷன் ஆகாத, இதெல்லாம் ஒரு டென்த்துக்கெல்லாம் டென்ஷன் ஆனா இப்படி அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்களாவது பதில் சொல்லுங்கண்ணே, நான் அதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அழிந்து போகக்கூடிய கூட்டம், அமரப்பு அமையக்கூடிய விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியும், அமைத்து போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? என்ன இந்திய நாடெல்லாம் முழுக்க நீதானா? பல பேரை பார்த்து விட்டோம், இந்திய தேசத்தை ஆண்ட பல தலைவர்களை பார்த்துருக்கிறோம், மக்களுக்கான அரசாங்கம் தான் எங்களுக்கு வேண்டும், மக்களை சுட்டுக் கொள்வதற்கு, மக்களை வஞ்சிப்பதற்கு, மக்களை கொலை செய்வதற்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை. பெரிய இந்துத்துவா பேசுறியே, பெரிய இந்துத்துவா பேசுறியே, பொள்ளாச்சியில வந்து 300 பெண்களை மெசேஜ் போட்டு கூப்பிட்டு ஜோடி பார்த்தானே, எங்கடா போச்சோம் இந்துத்துவா, எங்க போச்சோம் இந்துத்துவா, எத்தனை பேர், எத்தனை குடும்ப பெண்கள், எவ்வளவு அடியாய், எவ்வளவு அடியா நடந்தது, தூத்துக்குடியில போராட்டம் பண்ணவன 13 பேர் சுட்டுக் கொண்டான், 3 பேர் வேற மதம், 10 பேர் இந்துதானே, எங்கே மனு இந்து மதம், அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவமாக இந்துனா நீ 3 பேர் தானா, அந்த 3% தானா, அந்த ஐயர் ஐயங்கார் சாஸ்திரி சர்மா நீ மட்டும் தானா, நீ மட்டும் தானா இந்து? ஏன் நான் சொல்றேனே, எங்க தலைவர் கொண்டு வந்தாரே ஒரு சட்டம், அனைத்து ஜாதியினர் மச்சர் ஆகலாம் சொல்லி கொண்டு வாயே, இங்க இருக்கக்கூடிய விடாயிருக்க உள்ள எங்கால் ஒரு ஆள் விடும் மணியாட்டட்டும் உள்ள விடு பார்ப்போம், ஒரே ஜாதி ஒரே நாள்
அயோக்கியத்தனம் பண்றாங்க. ஏன்னா நாட்டுல பணம் இல்லாம நாட்டு மக்கள் திண்டாடுறான். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இருந்தாலும் மை குடிச்சு பேச ஆரம்பிச்சுட்டான். பேச ஆரம்பிச்சோம்னா விடிய விடிய மக்கள் எல்லாம் வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சு அழைச்சே ஏடிஎம் கார்டை தூக்கிக்கிட்டு பேங்க் முன்னாடி போய் நின்று 122 பேர் நாட்டுல செத்து போயிட்டான். செத்து போனவனுக்கு ஒரு விளக்கண்ணி ஓடுறதுக்கு இந்த விளக்கண்ணைகளுக்கு நியாயம் இல்லை. இப்ப 2000 ரூபாய்க்கும் போகுங்கிறான். நாட்டில் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு, வெங்காய விலை ஏறி போச்சு. அதை தீர்க்க முடியல. அதை தீர்க்கிறதுக்கு பக்கு இல்ல. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களுக்கான அரசாங்கம். நீ வாங்கின ஓட்டு எவ்வளவு சார், நீ வாங்கின ஓட்டு எவ்வளவு பிஜேபி சொல்லுவோம். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் 53 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அரை 50% மேல போயிட்டோம். நீ எவ்வளவு வாக்கு வாங்க, இந்தியாவில் வாங்கிய வாக்கு எவ்வளவு சொல்லுவாப்போம்? 37 விழுக்காடு. அப்படின்னா எவ்வளவு? 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்தியாவில் வாங்கிய வாக்கு எவ்வளவு? நீ 63% இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு எதிராக 63% பேர் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நீ ஆட்சி நடத்த வேண்டும். 37 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டு வந்தமே நாடு முழுக்க கலவரத்தை உருவாக்கி அது என்னன்னா அந்த ஹிட்லர் தான் சொன்னாங்க. நாடு நாடு நாட்டு மக்கள் அமைதியாகவே இருக்கக்கூடாது, பதட்டமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நாட்டு மக்கள் அமைதியாகவே இருக்கக்கூடாது, பதட்டமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். திருவாளர் மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, ஹிட்லர் கடைசி என்ன பண்ணான் அவனே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான், வரக்கூடாது. அரசியல் நாடு என்னது? நாடு இந்தியா என்பது ஒரு மதசார்பு. அது இன்னொரு வேலை செஞ்சாரியா மோடி? நம்மளும் நிறைய விஷயத்த மறந்துடும். மோடி போன பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனே போய் இந்த பாராளுமன்றத்து முன்னாடி இந்த படிக்கட்டுல தலையை வச்சு கும்பிட்டான். நான் எல்லாம் பயந்தே போனேன். தலையை வச்சு கும்பிட்டு உள்ள போனேன், இருந்தாலும் என்ன பண்ண போறான்னு தெரியல. உள்ள போனான், அப்படியே போயிட்டு வெளியே வந்துட்டான். கொஞ்சம் பார்லிமெண்ட்ல அந்த பேச மாட்டார் மோடி. பார்லிமெண்ட்ல பேச மாட்டார், பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டார். எங்க பேசுவார்? மங்கிப்பாத்து. இந்த ராத்திரி 10 மணிக்கு மங்கிப்பாத்துக்குல அதுல பேசுவார். அப்படினேக்கா புத்தனைக்கான்னு சொல்லி பேசி ஒரு வழி பண்ணியிருந்தார். பிஜேபி 39 பேர் கம்பீரமா கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறார். ஒரே ஒரு ஆள் போயிருந்தாங்க நமக்கு இங்கிருந்து அதிமுக. ஓபிஎஸ் மகே, இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன். எந்த சட்டத்தை? இந்த சிவில் கடன் நாய் உனக்கு என்னன்னு தெரியுமா? அது சிவில் உரிமை சட்டம்னா அவன் போய் அங்க பேசுறான். சிவில் உரிமை சட்டத்தை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அடையாளம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. அரசியல் இருந்தால்தான் அரசாங்கங்கள் வரும். அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கங்கள் வந்தால்தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழும். நல்ல அரசாங்கம் நம்ம சாதிக்கு பாபுரம் பத்தி பேசும்போது சொன்னப்பல ஒரு அப்பன், அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான் இல்லையா? ஒரு அப்பனுக்கு பிறந்த முஸ்லீம் இருந்தா இந்த அந்த அதிமுக அவள் இருக்கக்கூடாதா அப்படின்னாரு. நான் அவ்வளவெல்லாம் போகல, அவ்வளவு போகல. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடணும், இனி எந்த காலகட்டத்தில் என்ன கொடுத்தாலும் சரி, பிஜேபியை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதே போல அதிமுகவையும் பார்ப்போம் என்கிற முடிவுக்கு ஒவ்வொரு இஸ்லாமியிடம் வந்தே ஆக வேண்டும். காலத்தின் கட்டாயம் ஏறி ஏறி மிதிச்சா ஓடிடுவோம் நினைக்கிறியா? இஸ்லாமியர்கள் ஃபைட்ல நம்ம ஃப்ரீடம் பேக்கர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு சொன்னாங்க. எவ்வளவு பேர், எத்தனை தலைவர்கள்? நீ எங்க இருந்தப்போ? உன்னுடைய ஆர்எஸ்எஸ் எங்க இருந்தது? சங் பரிவார் எங்க இருந்தது? போராட்ட களம் எங்கே? பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணா? அன்னைக்கு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார்? நீதி கட்சியை சேர்ந்த ஆர் கே சண்முகம் செட்டியார். வரலாறெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவன் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், மாட்டு மூத்திரத்தை குடி, மாட்டு மூத்திரம் குடி. அங்க இன்னொருத்தர் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல. உத்தரப்பிரதேசத்துல ஒரு என்ன சாமியார் பேரு?
ஆதித்ரா யோகி, யோகி ஆதித்ரா. அந்த ஆளு பசுமாட்டுக்கெல்லாம் டவுசர் போட்டு விட்டாங்க, நல்ல வேலைக்கு பாடி போடாம விட்டாங்க. நீங்க லூசுகளா? மனுஷன் அவரே அங்க அந்த அதே உத்தரப்பிரதேசத்துல குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்லை என்று ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே சாகிறது. பசுமாட்டு காம்புக்கு பாடி தச்சு கொடுத்துருக்க நாய். எங்க போய் சொல்றது? எத்தனை கொடுமை! அங்க ஒரு பாரதிய ஜனதா எம்எல்ஏ ஒரு ஒரு சிறுமியை பிடிச்சி கற்பழிச்சு அதை புகார் கொடுக்க போன அவங்க அப்பனை அடிச்சே கொண்டு அந்த புகார் அந்த பிள்ளையோட கூட போனவங்களை வண்டியை விட்டு அடிச்சு ரெண்டு பேர் செத்து அதுக்கு பின்னாடி அந்த பிள்ளை தீ வச்சு கொடுத்துட்டான். கேட்டா போல் பாரத் மாதா கி ஜெய். இதான உங்க வேற காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிப்பா என்ற ஒரு சிறுமியை கடைக்கு கொண்டு போய் கோயில வச்சு கற்பழிச்சு, அங்க இருக்கக்கூடிய காளி கோயில வச்சு கற்பழிச்சு, ஒரு எட்டு வயது சிறுமியை, ஒரு நாடோடு சிறுமியை கற்பழித்த போது அந்த குழந்தை எப்படி கதை இருக்கும்? எத்தனை பேர்? 15 பேர், ஒரு போலீஸ் ஆபீசர் உட்பட இத்தனை பேர் சென்று கற்பழித்தீர்களே. அவங்க அப்பா பேட்டி கொடுத்தான் பார், செருப்பை காட்டி அடிக்கிறது மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தான் பார். நான் எல்லா இடமும் தேடினேன், எல்லா பக்கமும் தேடினேன், கிடைக்கவில்லை. கோயிலை மட்டும் நான் தேடவில்லை. காரணம், நான் எப்படி மசூதியை மதிக்கிறேனோ அதே போல இந்துக்களுடைய கோயில் புனிதமான இடம் என்று நான் அங்கே பார்க்காமல் போய்விட்டேன். அங்கே பார்த்திருந்தால் என் குழந்தையை நான் வீட்டிருப்பேன் என்று சொன்னான். அதை விட உனக்கு என்ன வேண்டும்? என்ன செயற்படி வேண்டும்? நடவடிக்கை என்ன? மனித நேயம் வேண்டாம், மனித சமுதாயத்துடைய பண்பாடு வேண்டாம். நம்ம என்ன மாடு ஆடு மாடு மிருகங்கள்? மனிதனுக்குரிய அறிவு இல்லாமல் ஏதோ மனதறி பிடித்த கும்பலா? எனக்கு முன்னால் ஒரு நண்பனோட பேசும்போது சொன்னேன், ஒண்ணு வேணாம் சார், பாபரி மசூதி வழக்கு, கடப்பாறை போட்டது யாரு? கடப்பாறையை போட்டது யாரு? அத்வானி. இப்ப அவர் அத்வானி எங்க? அவர் இப்ப எங்க இருக்கிறார்? பாவம், ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாரு. அன்னைக்கு கூட இங்கிருந்து தந்தைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கூட கொஞ்சம் செங்கலாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு கர சேவை பண்ணாங்களா இல்லையா? பதட்டத்தை உருவாக்கிறியா? நீங்க ஒண்ணு வேண்டாம், மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டீங்க, எதற்காக சுட்டுக் கொண்ட? ஆர்எஸ்எஸ் காரை சுட்டுக் கொண்ட, எதற்காக சுட்டுக் கொண்ட? அப்ப அவங்ககிட்ட நம்பிக்கையே கிடையாது. அதே போல தாவர பசி இடித்தீர்கள், வழக்கு நடந்தது. ஒரு விசித்திரமான பராசக்தி தலைவர் கலைஞர் எழுதின படத்துல ஒரு கதை, கடைசி கதை பேசணும். இது ஒரு விசித்திரமான வழக்கு. நான் விசித்திரமான மனிதனும் அல்ல, நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகளை பார்த்திருக்குன்னு சொல்லி வசனம் வருமே, அது போல ஒரு விசித்திரமான வழக்கு, ஒரு விசித்திரமான தீர்ப்பு அன்னைக்கு சொன்னார். இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார், அமைதியாக இருந்தார். ஆனால் இப்போது வந்திருப்பது மதத்தை பற்றியல்ல, மசூதியை பற்றியல்ல, இந்த தேசத்தை பற்றி. இந்த தேசத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் கிடந்திருக்கிறார்கள். அவங்களோடு இன்னும் சில பேர் நம்மளால் புரியாது. ஏன்னா அவங்க மட்டும் வர்றாங்க, நம்மளும் தான் போகணும், நம்மளும் தான் போகணும். ஏன்னே சொல்லிட்டானே, இலங்கையிலேருந்து வரவனே ஏக்க மாட்டேன்ட்டான். அதுக்கு எடப்பாடி ஒரு விஷயம் சொன்னான் காலையில், அவன் அங்கிருந்து வந்துட்டானா அங்கிருந்து துரத்தி விட்டுருவான் எல்லாத்தையும். எங்கிருந்து? இங்கே குடியிருப்பு கொடுத்துட்டா அங்கிருந்து எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவானா? டேய் என்ன பண்றது? ஆக இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்ட்டான். எத்தனை பேர் இங்க இருக்கிறான்? இலங்கையிலிருந்து இருந்ததுக்கு கூடிங்க எத்தனை பேருக்கு? எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான்? அகதியாக வந்து 30 வருஷம் ஆகிடுச்சு இங்க இருக்கிறான், அவனுக்கு குடியுரிமை இல்லை, மறுக்கப்படுகிறான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இலங்கையிலிருந்து சினிமாவ சாஸ்திர ஒப்பந்தத்திலே இங்க வந்தவர்கள் பல லட்சம் பேர் வந்தார்கள். பல லட்சம் பேர் வந்தவர்களிலே இங்க இருக்கிறான், அங்க உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் குடும்ப கார்டெல்லாம் கிடையாது, இங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பேர்த்து பேரம் பேத்தி எடுத்துட்டான். இப்ப அதுக்கு குடியுரிமை சட்டத்துல அந்த அம்மாவை எங்க அனுப்பலாம்? மோடியுடைய மனைவி மாதிரி நம்ம ஃப்ரீயா விட முடியாது, அந்த வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? ஏன் ஒரு சட்டம் போடும் போது மக்களுக்கான சட்டத்தை போடுங்கப்பா, இல்லைன்னா திமுக காரியம் கேளு அப்படின்னு சொல்லி தருவாங்க உனக்கு. சட்டம் எப்படி போடலாம்? ஏன்னா நாங்கள் படித்த பள்ளிக்கூடம் அப்படி, படித்த கல்லூரி அப்படி, படித்த எங்களுடைய பேராசிரியர்கள் அப்படி, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சிறப்பு. தளபதி போய் டெல்லி பாராளுமன்ற செங்கோட்டைக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டிற்குரிய மனசார்பட்ட சக்தியெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த 370 எதிரான போராட்டம் பண்ணும் போது போட்டாம்பார்,
பிஜேபிக்காரன் பாகிஸ்தான்ல ஸ்டாலின் பணம் வாங்கிட்டார். எங்க பாகிஸ்தான் ஸ்டாலின் பணம் வாங்கிட்டார் அப்படின்னா இன்னைக்கு இந்த போராட்டத்தை அறிவிச்ச உடனே ஒரு ஆள் பேசுறான், இந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. நண்பர்களே, எங்கள் தலைவர் வணக்கத்திற்குரிய தலைவர் சொன்னார், நடந்தே தீரும் என்று சொன்னார். சென்னையிலே பேரணி நடந்தது, 100,000 பேருக்கும் அதிகமான மக்கள் திரண்டு கொண்ட மிகப்பெரிய பேரணி. அமித்ஷாவும் மோடிக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க உட்கார்ந்து போது எறும்பு கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு நான் அந்த பக்கமே உட்காந்துட்டேன். அப்ப நமக்கு ஒரு சின்ன எறும்பே இவ்வளவு பிரச்சனை. ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள், நம்ம தமிழ்நாட்டில் ஒன்னா நின்று அடிச்சோம். 39 வந்துச்சு. வடநாட்டில் நிறைய பேர் பிரதம மந்திரி கனவு கண்டான், அதனுடைய விளைவுதான் அவர் அவங்க வந்ததுக்கு காரணம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டங்களை, இது போன்ற பேரணிகளை பார்க்கின்ற பொழுது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கக்கூடிய பயம் எங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்திலே வணக்கத்திற்குரிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது மோடி கையெடுத்து கும்பிட்ட புகைப்படத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அன்பு நண்பர்களே, நாங்கள் இப்போது உங்கள் இந்த சூழ்நிலைக்காக உங்களிடம் வருகிறோம் சொல்வதற்கான இயக்கம் அல்ல. என்றைக்கும் காயதமில்ல சாய்ப்பவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் கலைஞர் அழைத்து, கலைஞர் அவர்களே, நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், ஒருவேளை இன்றோ நாளை என்னுடைய மூச்சு நின்றுவிடும், அப்படிப்பட்ட நிலையிலே இஸ்லாமிய மக்களை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்று எங்கள் தலைவர் கலைஞருடைய கரத்தை பிடித்து சத்தியம் வாங்கினார். அன்று முதல் இன்று வரை இந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்காக இந்த இயக்கம் என்றைக்கும் கூட இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும், எப்போதும் இருக்கும் என்று கூறி வாய்ப்பினை வழங்கிய அன்பர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.